ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். லாஸ்ட் வீக் என்னோட குட்டீஸ்க்கெலாம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போட முடியலங்க. ஃபோனும் கொஞ்சம் ஹேங் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த போன சாட்டர்டே சண்டே அப்புறம் இந்த வீக்கில் எடுத்த ஒரு ரேண்டம் விலாகுங்க. லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் இருந்துச்சுங்க. நானும் அம்மாச்சியும் ஹஸ்பண்ட் ஷாப்புக்கு கிளம்பும்போது நானும் அம்மாச்சியும் கூட போயிட்டோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ரீச் ஆகும் போதே 1:30 ஆயிருந்துச்சு. சாமிக்கு திர போட்டிருந்தாங்கங்க. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அழகாக ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பற்றி நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை குட்டீஸ்க்கு வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சுங்க. வீக் டேஸில் குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருக்கும், அதே மாதிரி ஈவினிங் கிளாஸ் இருக்குங்க. சரி, லீவில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்துச்சுங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவலும் தண்ணி குழம்பும் தாங்க வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக சண்டேனாவே இந்த நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி இப்படி தாங்க இருக்கும் மெனு. ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எப்போமா கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான், அம்மா நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் அவங்கள ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டு வீட்டிலேருந்து கிளப்பியாச்சுங்க. சண்டே அப்படிங்கிறனால ஷாப்பில் எல்லாமே கொஞ்சம் கும்பலாக தாங்க இருந்துச்சு. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே அவங்களுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி மெட்டீரியல் தாங்க விரும்புவாங்க. குத்துற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு எடுத்தோன்னா அது ஒரு நாள் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு 4 கடை ஏறி இறங்க வச்சாலுங்க, ஒரு வழியாக 4 கடைக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அடுத்து இனி வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 1 டே வெனஸ்டே எடுத்த ரொட்டீன் விலாகுங்க. நம்ம வீட்டில் இருக்க ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா அழகாக துளசி செடி தானாக முளைச்சி வந்திருக்குங்க. கொஞ்ச நாளாகவே அப்பப்போ மழை தூரிக்கிட்டே இருக்குங்க. வெயில் எப்படா கிடைக்கும்னு துணியெல்லாம் பார்த்து காய போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அன்னைக்கு. இன்னைக்கு வீட்டை மாப் பண்ணி விட்டுடலான்ட்டு வேலையை ஆரம்பித்தேங்க. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீயை குடிச்சிடலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தோம்னா ஏதோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா? நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ கமெண்டில் ஒரு ஸ்மைலி போடுங்க. ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சுங்க. கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சி விட்டு, கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒட்டை அடிக்கிற வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சுங்க. லாஸ்ட்டாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்தப்போங்க. அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாங்க க்ளீன் பண்ணிச்சு. அதுக்குள்ளவே கொஞ்சம் லைட்டாக ஒட்டடையெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சுங்க. பெட்ரூமில் ஒட்டடிக்கலான்னு பார்க்கும்போது ஏசியிலேருந்து அந்த சாமி இரும்பு இருக்கு இல்லைங்க, அது நிறையா வெளில வந்துட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக ஹஸ்பண்ட் 2 மந்த்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுவாருங்க. அவருக்கும் கொஞ்சம் வேலை பிஸியில் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு வாரமாக கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த ஃபில்டரில் நல்ல ஒரு டஸ்ட்டுங்க. அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க.
அந்த ஃபில்டர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் மாட்டி விட போனேங்க. நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை வேறு வந்து பார்த்துட்டு, நம்ம ஏதோ பெரிய மெக்கானிக் வேலை பார்க்குற மாதிரி என்ன பண்ணுற, ஏசியில் உனக்கு தெரியாமல் எதையாவது பண்ணி ரிப்பேர் பண்ணி விட்டுறாத அப்படின்னு வேறு டயலாக் வேறு விட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கும் எல்லாமே மாட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணியாச்சுங்க. கூலிங் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ஓவர் டைமால் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சாலுமே நம்ம குட்டீஸ் வந்துட்டு அது எல்லாமே களைச்சி போட தாங்க செய்ய போகிறாங்க. வீடு எல்லாமே மாப் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த உருளியில் போடுற பூ பார்த்திங்கன்னா பச்சை சம்மங்கி. இந்த பூவை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்கங்க. இந்த பூ ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இதோட செடி பார்த்திங்கன்னா கொடியாட்ட படருங்க. அப்படியே அன்னைக்கு பூஜா சாமான்களும் பளிச்சு பளிச்சுன்னு பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு பத்தி சாம்பிராணியெல்லாம் பற்ற வச்சு வீடே கமகம பண்ணியாச்சுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.